Hello friends, welcome to Fathima Samayal. இன்னைக்கு நம்ம சமையல்ல பூரிக்கு சென்னா மசாலா எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு 2 ஸ்பூன் oil விட்டுக்கோங்க ஒரு வாணலில. அதுல ஒரு துண்டு பட்டை 1 கிராம்பு ஒரு ஸ்டார் பூ கொஞ்சம் உடைச்சது இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஏலக்காய் வேண்டாம், ஏலக்காய் போடுறதுல இத போட்டுட்டு நம்ம ஆனியன் வந்து ஒரு ரெண்டு ஆனியன் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், பெரிய சைஸ் ஆனியன். அது ரெண்டு அந்த ஆனியனை இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த ஆனியனை வதக்கிக்கலாம். அதில் ஒரு துண்டு இஞ்சி அதை கொஞ்சம் பொடியாக நறுக்கிட்டு அதோட சேர்த்துருங்க. ஒரு 7-8 பல் பூண்டு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வேண்டாம், நான் அது ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன். இது போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்குவோம். நான் வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 3 தக்காளி இதையும் இதோட சேர்த்துருவோம். இது நல்லா பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து இதை வதக்கிக்கணும். இதில் வதங்கிடுச்சு நல்லாவே. இதில் வந்து 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூனு தனியாத்தூள் போட்டுக்கோங்க. தனியா ரொம்ப வேண்டாம், வேணும்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள். இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதை எடுத்து அவ்வளோதான். இதை நம்ம வந்து ஆற விட்டுடலாம். ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுருங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அதில் ஒரு 7-8 முந்திரி இருந்தால் போடுங்க. முந்திரி சேர்த்தாக்கா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்க்குறது தான். இல்லைன்னா வேண்டாம், ஒரு 5-6 முந்திரி போட்டுருங்க. அதில் சேர்த்துட்டோம்னா அது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பரான டேஸ்டில் இருக்கும், அதுக்காக தான் இந்த முந்திரி சேர்க்குறோம். இதோட போட்டு இதை நல்லா ஃபைனாக நல்லா அரைச்சிக்குவோம். மிக்சியில் இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நீ அரைக்காமலும் செய்யலாம், வெங்காயம் வதக்கி. ஆனால் இந்த டேஸ்ட்டு இப்போ நான் இந்த மாதிரி அரைச்சி வைக்கிற டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் ஒரு பானை வச்சுடுங்க. அதில் வந்து வெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க, இருந்தால் வெண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூனு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். இது கலந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது அந்த பேஸ்ட்டு அதை வந்து இதில் சேர்த்துருவோம். 1 பிரிஞ்சி இலை இருந்தால் ஒன்று போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் இப்போ இதை நம்ம இதில் போட்டு இதில் சேர்த்துடலாம். எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பெரிய இந்த ஹோட்டலில் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி டேஸ்ட்டில் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இப்போது இது சென்னா மசாலா. நம்ம கடையில் விற்கிது ரெடிமேடாகவே சென்னா மசாலான்னு சொல்லி, அந்த மசாலா தான் நான் 1 ஸ்பூன் போடுறேன். நம்ம வந்து இது அரைச்சிட்ருக்க முடியாது எல்லா மசாலாவும், அது கடையில் வாங்கி தான் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெந்தால் போதும். இந்த மாதிரி கையில் நசுக்கிறப்போ
நல்லா வெந்த மாதிரி இருந்தால் போதும். இது 1/2 கிலோ. இதில் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருங்க சென்னாவை. எல்லாத்தையும் போட வேண்டாம், போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இது நம்மளுக்கு வந்து பார்க்குறப்போ சேர்ந்து ஒரு பைண்ட் ஆகாது. அதனால் இதை கொஞ்சம் நம்ம மசித்து, அதாவது நாஷ் பண்ணி கொஞ்சம் இதில் நம்ம சேர்க்குறப்போ நல்லா பைண்டிங்காக நமக்கு சப்பாத்திக்கு பொரிக்கெல்லாம் சாப்பிட்றப்போ ரொம்ப பைண்டிங்காக நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் மசித்து அதை போட்டுக்கணும் ஒரு கை அளவுக்கு எடுத்து. அதில் நம்ம மிக்சி ஜாரில் இருந்து அந்த தண்ணி அதில் ஊற்றிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம அந்த மசாலாவில் சேர்த்துடலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்றத விட இது நமக்கு ரொம்ப நல்ல டேஸ்டில் இருக்கும். நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எப்போவுமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வேணும்னா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது எந்திரிச்சு இப்போ இதில் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி தூவிடலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் அதை கையில் க்ரஷ் பண்ணி அதையும் தூவி இறக்கிடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவு போதும். அதை கொஞ்சமாக தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். கொதிக்க விட்டு அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். சும்மா சமோசா மாதிரி செஞ்சு கூட இதில் போட்டும் பசங்களுக்கு ஈவினிங்கில் டிஃபன் கொடுக்கலாம். நம்ம போட்டு இது ஸ்பூனை போட்டு கொடுத்தா ரொம்ப கடையில் வாங்குகிற சென்னா மசாலா மாதிரி சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். எனக்கு இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ கைஸ். அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். தேங்க்யூ. செஞ்சு சாப்பிட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.